இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு Jurassic World க்கு நம்ம போக போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க டவுனுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு கேட்டின் இருக்கு. அங்க வந்துட்டு Jurassic World மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நாங்களும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா நிறைய டைனோசர் மாதிரி பொம்மைலாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ட்ரைவ் த்ரூ மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அங்கே ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஜுராசிக் பார்க் படம் ஏன்னா அவ்வளோ பைத்தியம். ஏன்னா எல்லா படத்தையும் இப்போவும் உட்காந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்ப்பேன். ஸோ எங்கள் பாப்பாக்காக போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு எல்லாம் எப்படி இருக்கு என்னென்ன மாதிரி இருக்குலாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போனப்போ வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. எக்ஸாக்டாக என்ன பிளேஸ்ன்னு எங்களுக்கு தெரியல, எந்த ரூட்டுன்னு தெரியல. திடீர்னு ஒரு பாதி இதில் போயிட்டு மேப்பில் பார்த்தாலும் வந்து எங்கே காமிச்சாலும் அதே ஏரியான்னு தான் வந்தது. ஸோ வந்து எங்களுக்கு புரியல எக்ஸாக்டாக எந்த சைடு போகிறதுன்னு. ஸோ ஒரு மாலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படின்னு எல்லா காரும் வரிசையாக நின்றுட்டு இருந்தது. ஸோ இதுதான் அப்படின்ட்டு நாங்கள் பாதியில் நுழையலான்ட்டு போனோமா. அப்போ வந்துட்டு அவன் நாங்கள் அந்த சைடு தாண்டி போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழி விட்டாங்க. பட் அன்லக்கிலி நாங்கள் வந்து அந்த அவனுக்கு ஐ மீன் அந்த காரில் இருக்கவங்களுக்கு அன்லக்கியான ஒரு டே. ஸோ அந்த லைன்லேயே நாங்கள் போய் பாதியில் அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அது ஒரு காமெடியாக இருந்தது. திடீர்னு பார்த்தா பாதியில் அவங்க ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்கு வழி தான் விட்டேன், நீங்கள் என்ன நடுவில் வந்துட்டீங்கன்னு. ஸோ அது ஒரு கொலாப் பயங்கர ஒரு ஃபன்னாக போய் முடிஞ்சது. ஃபைனலாக உள்ளே போகும்போது பார்த்தா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து இந்த ரூஃப் டாப் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸைட்டிங்கா எந்திரிச்சு வெளியே தலைய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கர ஃபன்னா இருந்தது அதெல்லாம் பார்க்க. எங்க பாப்பாவும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. ஆக்சுவலா வந்து யாரா இருந்தாலுமே எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா இது பார்க்க ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி அடைஞ்சு இருந்து பயங்கர ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. வழியிலே எங்க ஃப்ரெண்டையும் பார்த்தோம். பாத்தீங்கன்னா இன்னொரு கார்ல ஒரு இந்தியன் ஃபேமிலி ஹாய் சொன்னது வந்து எங்க ஃப்ரெண்டு தான். ஸோ அடுத்தது வந்துட்டு உள்ள போனதும் ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு $50 மாதிரி. ஸோ இனிஷியலாக வந்து உள்ளே பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. டு பி ஃப்ராங்க் ரொம்ப கூட்டமாக இருந்தது. உள்ளே போக 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 லைக் இந்த மாதிரி சில ஜுராசிக் ஐ மீன் சில டைனோசர் வந்து பொம்மை மாதிரி அப்படியே சில மாதிரி இருந்தது. சிலதெல்லாம் வந்து கை கால் ஆட்டிட்டு லைட்லாம் கண்ணு லைட் எறிகிற மாதிரி சவுண்ட் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. உள்ள போறதுக்கே வந்து லைக் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிறதுக்கே டிக்கெட் வாங்கியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ற என்ட்ரி ஏரியாவே ரொம்ப தூரம் அப்படியே வளைஞ்சு 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 போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நம்ம டிக்கெட்ஸை செக் பண்ணி நம்மளை அலோவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆடியோ மாதிரி நம்மளோட கார்லயே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சில வந்து செட் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு ஆடியோ மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. என்னன்னா நம்ம வரிசையா பாக்குற டைனோசர்லாம் என்ன வகையான ரகம் அதனுடைய ஹிஸ்டரி அந்த மாதிரி எல்லாம் வரிசையா பேசிக்கிட்டே வராங்க. ஸோ அதுவுமே செக்மெண்ட் செக்மெண்ட் தான். ஒரு ஒரு 10 டைனோசர் 10 இதை தாண்டினதும் ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை இனிஷியலா ஹால்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போவோம், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே அங்க வந்து நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே ஜாலியா இருந்தது. எங்களுக்குமே ஒரு புது எக்ஸ்போஷர் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நிறைய வித்தியாசமான இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இனிஷியலி இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இது வந்து என்ன ஐடியானா இது ஒரு பார்க்கிங் ஸ்லாட் தான். இது எல்லாமே எல்லா இங்க இருக்கிற மோஸ்ட்லி எல்லா மால்ஸா இருக்கட்டும் இல்ல எல்லா கடையா இருக்கட்டும் எங்க நீங்க போனீங்கனாலும் அதுக்கு கொஞ்சம் பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒவ்வொரு மாலை பொறுத்து அதனுடைய ஸ்பேஸ் வேரி ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்லாட் தான். அதை வந்து இவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த பார்க்கிங் ஸ்லாட்டை இப்படி மாத்திருக்காங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா தான். யூஸ்வலா வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ்ன்னு போடுவாங்க, அதுதான் இங்க ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜுராசிக் குவெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பக்கத்துக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசன்டிங்கா இருந்தது. கொஞ்சம் ஒரு சீரியஸா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். அப்பா இப்போதான்ப்பா பேக் டு நார்மலா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்ன ஒரே ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. ஓவராலா பார்க்க போனீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சின்ன குவெஸ்ட் தான் இது. ஸோ ஆனா ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தோம், அது கொஞ்சம் போரிங்கா இருந்தது. பிளஸ் அவங்க பேசுற இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, பார்க்க போனா அவ்வளோ ஒன்றும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. பாருங்க சில டைனோசர்லாம் தலையாட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. எதுமோ வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணா. இதெல்லாம் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை ஜூக்கு கூட கூட்டிட்டு போல. மேபி அது கூட ஒரு நாள் கூட்டிட்டு போனோம், அது கூட ஒரு பிளான் இருக்கு. இப்ப கூட ஜூ லைட்ஸ்ன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க கிறிஸ்மஸ்க்காக, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக. பார்க்கலாம், அது முடிஞ்சா மேபி அதுமே போய் அதையும் வீடியோ எடுக்க முடிஞ்சா ஐ வில் ட்ரை டு அப்டேட் யூ கைஸ். ஸோ பார்த்துட்டே வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இதில் ஒவ்வொரு டைனோசரா நல்லா இருக்கும். நீங்க உங்களால பாருங்க, பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதான்னு. நான் எல்லாத்துக்கும் கார்லயே இருந்து எடுத்ததுனால எல்லாத்தோட நேமையும் என்னால வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. என்னால எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா காமிக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க. நானும் பாப்பாவும் இனிஷியலா பாத்தீங்கன்னா நாங்க பின்னாடி சீட்ல தான் உட்காந்துருப்போம். ஏன்னா பக்கத்துல அவ கார் சீட் அங்கதான். ஸோ அதுல இருந்து அவளை அன்லாக் பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து இது உள்ளதானே, ஸோ லைக் பார்க்கிங் லாட் தானே, முன்னாடி உட்காந்தா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து ஃப்ரண்ட் சீட்ல அலௌட் கிடையாது, அன்டில் சர்டன் ஏஜ் வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்ல அலௌடே கிடையாது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு உடனே நான் வந்து இந்த பிரேக்குன்னு சொன்னேன்ல, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் எந்த ஒரு அனிமலும் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடுவில் நின்று ஒரு அட்வென்ச்சரஸாக பண்ணுற மாதிரி நினச்சிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போய் முன்னாடி உட்காந்தேன். அப்போ எல்லாரும் என்னை பார்த்தப்போ ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தது. ஐ தாட் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு. பட் தட் இஸ் அ ஃபன் திங் இல்லையா? அதனால எல்லாம் எதையும் கண்டுக்கல, நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவ என்ஜாய் பண்ணா. ஸோ அதுக்கு தான் இது சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா டைனோசருமே வந்து இந்த ஜுராசிக் வேர்ல்டில் வர எல்லா பார்ட்லேயும் வர ஒரு டைனோசர்ஸோட ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு இதுதான். பட் சிலது வந்து கொஞ்சம் ரேரா இருந்தது, நான் பார்க்காத மாதிரி இருந்தது. இனிஷியலா நம்ம ஒரு ஸ்னெயில் மாதிரி பார்த்துருப்போம், அதெல்லாம் நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஸோ இவங்களே வந்து லைக் கிரியேட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ நெட்ல சர்ச் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வர்றதெல்லாம் பாருங்களேன், இது வந்து அதாவது சீல இருக்கிற மாதிரி பெரிய டாட்டாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. பட் அதெல்லாம் உண்மையாலுமே இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது என்னுடைய டவுட்டு. மேபி உங்களுக்கு எதனா இதை பத்தி எல்லாம் ஐடியா இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆசையா ஆவலா இருக்கேன். ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஆக்சுவலா ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் டைனோசர் தான். பட் பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சீ டர்ட்டில் தான். அதுக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து கடைசி 2 பார்ட்ல ஜுராசிக் பார்க்ல கடைசி 2 பார்ட்ல வந்துட்டு இந்த கிரியேச்சர் இருக்கும். அந்த அதாவது தண்ணியில வாட்டர் ஷோ மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அப்போ பெரிய ஒரு ஃபிஷ் டைப்லயே ஒன்று வந்து ஃபைனலாக லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டைனோசரே அவரு தான் தலைவர், கடைசியாக கிளைமேக்ஸை முடிப்பாரு. ஸோ அந்த கிரியேச்சர் தான் இது. ஸோ ரிலேட்டிவ்டா நிறையா போட்டிருந்தாங்க. அது ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் என்னவோ ரொம்ப இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு இங்கே வந்து வெயில் வரும், டக்குன்னு இருட்டாயிடும். அந்த மாதிரி தான் இங்கே கிளைமேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து போய் எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இனிஷியலாக எப்படி இவங்க டிக்கெட்ஸ் வந்துன்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக்கிங், டைரெக்டாக போய் புக் பண்ண முடியாது. ஸோ டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் பண்ணும்போது எல்லா டைமுமே அவைலபிள் கிடையாது. நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 4 to 5க்குள்ளே என்டர் ஆயிடணுன்றது தான் எங்களோட இது. அதுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் நாங்க. ஆக்சுவலா போய் ரீச் ஆனது எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ஒரு 2 minutes தள்ளி நின்னோம். அங்க ரீச் ஆனது 4க்கு. உள்ள போய் கரெக்டா டிக்கெட்டை கொடுக்கும் போது 4:58 ஷார்ப்பா 2 minutes தான் இருந்தது. பட் ஐ திங்க் கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ரஷ்ஷா இருந்தது. 2 lane மாதிரி போயிட்டு ஒரு லேன் இந்த பக்கம் ஒரு லேன் அந்த பக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அப்படி போயிட்டு அவ்வளோ ரஷ்ஷு, ரோட்லயும் அவ்வளோ காரு. ஏன்னா இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கலாம் எல்லாம் கோவிட்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க குழந்தைங்களோட, பிளஸ் பேரண்ட்ஸா இருக்கட்டும். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலை நம்பியும் டே கேரை நம்பியும் இதை நம்பிதான் இங்கெல்லாம் பொழப்பே ஓடுது. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எல்லாம் க்ளோஸ் ஆனதும் யோசிச்சு பாருங்க இங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு. ஸோ இதுல இருந்தே எனக்கு தெரியுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது பர்சனலி எந்த அளவுக்கு இங்க மக்கள் எல்லாம் குழந்தைங்களோட அப்படியே போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு. So it is actually fun. ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறமேட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுவாங்க. அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரைட்டா நல்லாவே இருந்தது. லைக் நைட் டைம்லயும் இது பார்க்க நல்லா தான் இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு டைனோசருக்கு முன்னாடியும் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒர்க் தான், பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங் லாட் தான். இங்க ஒரு பெஸ்டான விஷயம் இங்க என்னன்னு சொல்லலாம்னா, எங்கனாலும் எங்க நீங்க போனீங்கனாலும் வீட்லயா இருக்கட்டும் இல்ல வெளியவா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் தேவையோ அங்கெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. ஸோ இங்க லான்ல கூட நான்லாம் யோசிப்பேன், லைட் எல்லாம் போடணும்னா என்ன பண்றது, எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணுமா என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது பார்த்தா வெளியே உங்களுக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது செக்யூர்டாவும் இருக்கும், மலையில இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இங்கேயும் லைன் எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லைன் எடுத்துட்டு போனதே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக கீழே ரோட்ல க்ளோஸ் பண்ணி பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. நிஜமா அப்ரிஷியேட் பண்ணுவோம் அதெல்லாம். பட் ஆனா இவ்ளோ எஃபர்ட்டுக்கும் சும்மா கிடையாதுங்க. இவங்க ஒரு தோராயமா யோசிச்சு பாருங்க, நாங்க போன டைம்லயே நியர்லி ஒரு 500 கார்ஸாவது வந்திருக்கும். ஸோ த்ரூ அவுட் த டேன்னு ஒரு 8 ஹவர்ஸ்க்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 500 கார்ஸ்னா இன்டூ 8 போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி 4000 கார்ஸ் வருது. ஸோ 4000 காருக்கும் ஒவ்வொரு காருக்கும் $50னா யோசிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் எங்கேயோ போகும். ஸோ இட்ஸ் நியர்லி லைக் $20,000க்கும் மேல. நான் சும்மா ஒரு தோராயமா தான் சொல்றேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டதும் வேஸ்ட் ஆகல. ஆப்வியஸா கரெக்டான டைம்ல கரெக்டான ஐடியாவோட வெளியே வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பர் டேவே இவ்வளோனா எவ்வளவோ இவங்க ஏர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பண்ணி நிறைய இருக்கு. லைக் சிம்பிளாவா பண்ணி பயங்கரமா அச்சீவ் பண்ற இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நினைச்சா சூப்பரா பண்ணலாம். இங்கெல்லாம் அங்கேயும் ஐ மீன் உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். ஸோ நீங்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கம் அப் வித் சம் ஐடியாஸ். ஸோ எதுவுமே ஒரு ஆரம்பமா இருக்குமே தவிர அது முடிஞ்சு போறது கிடையாது. ஸோ எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் எஃபர்ட் தான் வேணும். ஸோ எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபீட்டிங் பொசிஷன் இது ஷுவரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இல்ல ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஜுராசிக் லாஸ்ட் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த அம்மாவும் குட்டியும் சேர்ந்து ஒரு கலக்குவாங்க கிளைமேக்ஸ்ல. ஸோ அதுதான் அந்த சீனு. நெக்ஸ்ட் வந்துட்டு மெக், இது வந்து பாத்திருந்தீங்கன்னா அந்த மெக்ன்னு ஒரு மெக்லிடானோ ஏதோ ஒரு லைக் ஃபுல் நேம் எனக்கு தெரியல இந்த ஃபிஷ்ஷோட பேரு, பட் மெக் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படத்துல வர க்ரீச்சர் தான் இது. இன்னொன்னு சொல்லி ஆகணும், பாப்பாவை முன்னாடி உட்கார வச்சதும் என்கிட்டயும் டிரைவர் சீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்டயும் மாத்தி குதிச்சுட்டு பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா. பட் அது எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் புதுசா தான் இருந்தது, கொஞ்சம் நல்லா ஜாலியாவே இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா சீரியஸ்லி வி ஹேட் அ வெரி குட் டைம். ஹோப் நீங்களும் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியா பெரிய கியூ முடிஞ்சது. ரொம்ப ஆக்சுவலா நிறைய பேர் பயங்கரமா கியூ கட்டி நிக்கிறாங்க. எல்லார் வண்டியிலயும் ஃபுல்லா குழந்தைங்க தான். செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ரூஃப் டாப் திறந்துட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது கூட்டம் ஜாஸ்தி, எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஓகே. ஏன்னா இந்த கோவிடில் ஏதோ ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்ததுக்கு ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. மேடம் தான் வந்து வண்டி ஓட்ட விடாமல் ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. சிலது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் போக போக ஒரே மாதிரி இருக்கவும் ஒரு மாதிரி போர் அடிச்சிடுச்சு. ஸோ ஃபைனலி நாங்களாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இந்த ஜுராசிக் குவெஸ்ட் இஸ் எண்டிங். பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் சொல்றாங்க. பாய் பாய் பாய். ஸோ நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ புட் அ வீடியோ ஆன். பை பை, டேக் கேர், இட்ஸ் சங்கவி, டாட்டா.